ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே பகவதே பாஷ்யஹாராய மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே வெகுளபூஷண மகா குரவே நமஹ ஸ்ரீதரங்க மகநந்திரி ஹேமாப்ஜ நாயிகா சமேதத்தி தேவநாத பரபிரம்மணே நமஹ ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராஜ்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்யமாம் மத்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம் புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்தஜதாநிர்ணாஜமேன யஸ்மத் குரோ பகவதோச்சதைக சிந்தோ ராமானுஜச்ச சரணௌ சரணம் ப்ரபத்யே சீருண்டுதோப்புழு திருவேங்கடமுழையான் பாரந்தச் சொன்ன பழமொழியுள் ஓரந்துதானே அமையாதோ தாரணியில் வாழ்வு ஆர்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு கட்டப்பொருள் விரித்த காதினியின் அன்மறையின் இட்டப்பொருள் எம்பு மென்பொருளை சித்தரதெழும் வேதாந்த தேசிகனை மேவுவா தங்கள் திருப்பாராம்புயமடியேன் பற்று கீதை மொழிந்தருளும் வேதாந்த தேசிகனார் பாதாரவிந்த மலர் பத்தியுடன் என் பற்று ஸ்ரீமத நிகமாந்த மகாதேசிகாய நமஹ அத்யவயம் கீதார்த்த சங்கிரகம் பாசுரம் 17வது பாசுரம் பார்க்கணும். அதாவது அத்தியாயம் 16 பூர்வ அத்தியாயங்களிலே பெருமாள் எல்லாத்துக்கும் சொன்னார். கர்மயோகம் பக்தியோகம் ஞானயோகம் எல்லாம் சொல்லிட்டு வந்தார். சொல்லி வருபோது இந்த சேத்தன அச்சேத்தன ஈஸ்வர தத்துவம் தத்துவத்திரையத்தை சொன்னார் பெருமாளுங்க. இதுல எல்லா தத்துவத்தையும் ரொம்ப சிறந்ததுன்னா நாதான் சொன்னார். இந்த பத்த ஜீவன் என்ன, இந்த பிரகிருதியை விட்டு பிரிந்த முக்த ஜீவன், இவை இரண்டிலே மேம்பட்டவன் யாருன்னா ஈஸ்வரன் ஆகிய நான் சொன்ன பெருமாள். சரண் அக்ஷரன் என்று அழைக்கப்பட்ட ரெண்டு ஆத்மாவை காட்டிலும் எப்பொழுதுமே ஒருவித மாறுபாடும் இல்லாத தன் சுவாவத்தாலும் எல்லா வஸ்தையும் தானே தாங்கி தாரகனாயிருந்து எஜமானனாயிருந்து அந்த ஜீவஜாதியை விட தான் வேறு ஜாதி அப்படின்னு மேற்சொன்ன காரணங்களை காட்டிலும் நான் மிகவும் உயர்ந்தவன், அதனாலே நான் புருஷோத்தவன் என்று என்னை சாஸ்திரம் அழைக்கிறது பான்னு சொன்ன பெருமாள். என்னை புருஷோத்தவன் என்று அறிவதுதான் அறிய வேண்டிய முக்கிய தத்துவம். அதை விட உயர்ந்த அறிவு லோகத்தில் வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி எவனொருவன் என்னை புருஷோத்தமன் என்று உண்மையிலேயே அறிந்து செயல்படுகிறானோ அவன் எனக்கு மிகவும் சந்நிகிதன், வேண்டியவன். அவனுடைய அறிவினுடைய பெருமையே பெருமைன்னு சொல்ற. இதெல்லாம் கீழ் அத்தியாயத்திலே சொல்லிட்டு இப்படியானது இந்த சாஸ்திரங்களை கொண்டு அறிய வேண்டிய இந்த புருஷோத்தமன் அந்த விஷயம் புருஷோத்தமன் என்ற விஷயமானது மிகவும் ரகசியம் குக்கியம்னு சாய்ச்சார். இந்த மாதிரி சாமானியமா எல்லாராலும் அறிந்து கொள்ள முடியாது இந்த விஷயத்தை. ஏ அர்ஜுனா, நீ இந்த ரகசியத்தை அறிவதற்கு தகுந்த அதிகாரி, அதனாலதான்பா உனக்கு நான் உபதேசம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நன்றாக இந்த விஷயத்தை மனசுல பதிவு வச்சுக்கோ, க்ஷேமத்தை அடைவாயின்னு அனுகிரகம் பண்றார். தான் புருஷோத்தமன் என்ற உண்மையானது மிகவும் ரகசியமானதுப்பான்னு சொல்லி பெருமாளுங்க எல்லாருக்குமே சாஸ்திரத்துல ஒரு நம்பிக்கையும் பிடிப்பும் இருக்கிறது இல்ல. இதுல எதனாலன்னா இந்த பிறப்புல தாரதமியம் ஏற்படுறது, குணாதிசயங்கள்ல வேறுபாடு வித்தியாசப்பட்டு போறது. சாஸ்திரங்களை நம்பர்வாழ என்ன சொன்னா தெய்வ பிரகிருதிகள்னு சொல்றா. இதற்கு விபரீதமான ஞானமுடையவர்கள் சாஸ்திரங்களை யார் புறக்கணிக்கிறாளோ அவையெல்லாம் ஆசூர பிரகதி இல்ல அசுர பிரகதி
அப்படின்னு சொல்றான். ரெண்டு விதமா பிரிக்கிறான் மனுஷால. அவள்ல முக்கியமா என்ன சொன்னோம்னா, இந்த தெய்வ பிரகதிகள்னு சொல்றாளே, அவ வந்து எப்படி இருப்பான்னு பெருமாள் சாய்க்கிறார். இந்த ஆசூர பகுதிகள் அசூர பகுதிகள் எப்படி இருப்பான்னு பெருமாள் இந்த அத்தியாயத்தில் சாய்க்க போற. அதுக்கு முன்னாடி சுவாமி தேசனுடைய பாசுரத்தை சேவிச்சுட்டு போலாம். ஆனை மறாதவர் தேவர் அல்லா வழக்கோர் அசுரர் கோணை மறாத குணச்சல்வன்னி குறிக்கொள் மறையை பேணிய தத்துவமும் பிணியற்ற கிரிசைகளும் காணிதனால் விசையாய் என்று கண்ணனியம்பினே. அப்படின்னு கண்ணனாகிய நான் சொல்றேன்பா, தெரிஞ்சுக்கோ அர்ஜுனான்னு சாய்ச்சார். முதலே சொல்லப்பட்டது ஆணை மறாதவர் தேவர், என்னுடைய ஆஞ்சையை மீறாதவா யாருன்னு கேட்டா அவா தேவர்கள்னு சொல்லி, யாரு சாஸ்திரப்படி நடப்பவர்கள் அப்படின்னு ஒரு மூணு ஸ்லோகத்துல சாய்க்கிறார். அபயம் சத்வசம் சுதிஹி ஞானயோக வியவஸ்திதிஹி தானம் தமஸ்தயஜம் ஸ்வாத்யாய தபவஹர்ஜவம்னு சொன்னார் முதல் ஸ்லோகத்துல. அகிம்சா சத்யம் வக்ரோதஹ தியாககா சாந்திரபஹிசுனம் தயாபூதேஷு அலோப்லுத்வம் மார்தவம் ஸ்ரீசராபலம். அடுத்து சொன்னார் தேஜகா க்ஷமா த்ருதி சௌசம் அக்ரோகநாதிமானினா பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரத அப்படின்னு மூணு விஷயங்கள் சாய்க்கிறாருங்க. இதுல முதல் இந்த மூணு ஸ்லோகத்துல மொத்தம் 26 குணங்களை பெருமாள் எடுத்து, இந்த 26 குணமும் யாருதுன்னு கேட்டா இந்த முதல்ல சொன்னார் சுவாமி தேசிகன் ஆணை மறாதவர் தேவர் அப்படின்னு, பெருமாளுடைய ஆக்ஞை பிரகாரம் நடப்பவா யார் அப்படின்னு காட்டாருங்க. சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டாக இது பகவானுடைய ஆக்ஞை உத்தரவுன்னு அர்த்தம். அதற்கு யார் யார் கீழ்ப்பணிந்து நடக்கிறாளோ அவா எல்லாம் தேவதைகள், அவா எல்லாம் தேவதைகள்னு சொன்ன தெய்வ பிரகிருதிகள்னு அர்த்தம். இந்த இவா எல்லாருமே பகவானால அனுகிரகிக்கப்படுகிறார்கள். இந்த பிறவை எல்லாரும் பெருமான் சொன்னதை கேட்கக்கூடியவா, ஆனா இந்த ஆசூரப்பிரிவுகள் பெருமான் சொன்னபடி நடக்காதவா. இந்த 26 குணங்கள் இங்க சொல்லிருக்கு. அந்த எல்லா குணங்களில் நம்மிடம் எத்தனை எத்தனை குணங்கள் இருக்குதுன்னு நான் யோசிச்சு பார்க்கணும். அதனால அர்ஜுனனுக்கு வந்து ஒரு சம்சயம் வந்துடுத்து, பெருமாள் இவ்வளவு விஷயம் சொல்றாரு, தெய்வ பிறவின்னா 26 குணம் இருக்கணும்னு சொல்றாரு, நம்மிடத்தே அந்த குணம் இருக்கா, நாம் எவ்வகையைச் சேர்ந்தவன் அப்படின்னு ஒரு சம்சயம் வருது. இவன் தன்னை சோதித்து பார்த்துக்கிறான், நான் தெய்வ பிறவியா இல்லையா என்ற பயமே வந்துட்டு அவனுக்கு. அப்படி உனக்கு ஒரு பயமும் நமக்கும் உண்டாகணும், நம்மளும் என்ன மாதிரி பிறவியும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால பெருமாளே அவனுக்கு ஆறுதல் சொல்றேன், அப்பா நான் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு நீ வந்து சந்தேகப்படாதப்பா அப்படின்னு சொல்லி பெருமாள் இந்த ஆணை மறாதவர் தேவர் அவளுடைய குணத்தை சொல்றார். அபயம் அப்படின்னு முதல் குணம். இந்த உலகத்துல துக்கம் வந்து ரெண்டு விதமா இருக்கு. ஒரு ரொம்ப நமக்கு பிடிச்ச வஸ்துவை நாம பிரியும் போது ஒரு துக்கம் ஏற்படுறது. இதுக்கு ஆப்போசிட்டா நமக்கு பிடிக்காத வஸ்து நம்ம இடத்து வந்து சேர்ந்தாலும் துக்கம் ஏற்படுறது இல்லையா. அந்த மாதிரி ரெண்டு அந்த ஸ்திதியிலையும் நமக்கு வரும் சுகங்கள், அதனால ஒரு பயம் வருது, நம்மகிட்ட ஒரு நடுக்கம் வருது. இது ரெண்டுத்திலையும் நாம் எப்படி இருப்போம் அப்படின்னா, நம்முடைய சத்துகுணத்தாலே தெளிவு பற்றி பயம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு இங்க சாய்கிறார். முதல்ல இதெல்லாம் அந்த தேவாளுடைய குணங்கள், தெய்வ பெருவிடைய குணங்கள் அப்படின்னு சொல்ற. சத்வ சம்சுத்தி அப்படின்னு சத்வகுணத்திற்கு ஒரு ஆதாரமாய் மனசுல, இவ்விடத்திலே சத்துவம் என்ற மனசுதான் சத்துவம்னு சொல்றா. சுத்தி நல்ல பரிசுத்தி, ரொம்ப சுத்தாத்மா சுவாமின்னு சொல்றோம் எல்லாரையும்,
அவர் நல்ல சுத்தாத்மா சுவாமி அப்படின்னு சொல்றமே தோஷம் இல்ல, தோஷ ரஹிதம், இவருக்கு ரஜோத்தம குணங்கள் சம்பந்தம் இல்லாம இருக்கார் சுவாமின்னு சொல்லிட்டு சொல்றோம்னே சில பேரை பார்த்தேன்போ. அப்படி அந்த சத்துவகுணத்தோட இருக்க வேண்டியது சத்வசுத்தி சத்வ சம்சுத்தின்னு சொல்றேன். அடுத்தது என்னன்னா ஞானயோக வவஸ்திதிஹி, ஞானமானது, ஞானம் என்பது உடம்பை விட்டு வேறான ஆத்மாவின் உண்மையான அறிவு. இது இந்த விஷயத்த தெரிஞ்சின்றா அது நல்லா ஒரு ஸ்திரம் இருக்கும். அடுத்தது தானம், நியாயமான வழியில நாம் சம்பாதிக்கிற எந்த ஒரு வஸ்துவையும் திரவியத்தையும் சட்பாத்திரத்துக்கிட்டே ஒப்படைக்கணும். கண்டவனுக்கு விநியோகம் பண்றது வந்து பிரயோஜனம் இல்லை. தர்ம வழியே சம்பாதித்த விஷயத்தை தர்மத்துக்கோசம் செலவு பண்ணணும். இதுதான் சத்துவகுணத்துக்கு இந்த தெய்வ பிறகு ஏற்றதான தானம்னு சொல்றீங்க. அந்த ரூபாயை வச்சுட்டு நமக்கு தமோகுணம் ரஜோகுணம் உள்ள காரியங்கள் நாம் செய்யாமல் இருத்தல். ரகுவம்சத்துல திலீபன் வந்து அப்படிதான் செஞ்சான். வரி போட்டு சம்பாதிச்சத நாட்டு மக்கள்கிட்ட வந்து நியாயமான அந்த ராஜ தர்மத்தோட சம்பாதிச்ச அந்த பணத்தை அவளுக்கே செலவு பண்ணான். இதுதான் வந்து இந்த தானம்னு சொல்றான். அடுத்தது தமஹா, தம்மாவது அடக்குதல், அதாவது மனசை அடக்குவதுதான் இங்கு தமஹான்னு சொல்ற. மனசை அடக்கி கெட்ட விஷயங்கள்ல சுகங்களில மனசை திருப்பி விடாமல் நல்ல வஸ்துல திருப்ப வேண்டும். அடுத்து யஜ்யம் என்பது ஆறாவது குணம், பலத்திலே ஆசை இல்லாமை, நித்திய நைமித்திகம். புதுதானுடைய அந்த காரியங்கள் இருக்கு, இது எல்லாமே பகவானுடைய ஆராதன ரூபமாக செய்ய வேண்டும். அதுதான் யஜ்யம்னு சொல்றோம். அடுத்து சுவாத்தியாயம், சுவாத்தியாயம்னா வேதாத்தியானம், அபியாசம் பண்றது, திவ்ய பிரபந்தங்களை சேவிக்கிறது, நித்தியமா சேவிக்கணும், நித்தியம் சேவிக்கணும். அத அதிலே வந்து பற்றுடையவராய் இருக்க வேண்டும். இதுதான் சுவாத்தியாயம் அப்படின்னு சொல்ற. மோட்சத்தை எவன் நமக்கு அளிப்பானோ அவனை பற்றி இந்த வேத பாகத்துல சொல்லி இருக்கு. அதெல்லாம் நாம் வந்து நித்தியம் சுவாத்தியாயத்துல சொல்லணும். அடுத்தது தபஸ், தபஸ்னா சாஸ்திரங்களிலே சொல்லியபடி போகங்களை சுருக்கி கொண்டு தபஸ் பண்ணணும். போகங்களை சுருக்கிறதே ஒரு தபஸ் தான். இன்னைக்கு நமக்கு ஒரு வஸ்து ரொம்ப பிடிக்கும் சுவாமி, கண்ணெதிருக்கு இருக்கு, அதை சாப்பிடாம கண்ட்ரோல் பண்றோம், மனசை கண்ட்ரோல் பண்ணி அப்படியே வச்சுட்டு இருக்குமே, அது ஒரு விதமான தபஸ். நாம் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள், நமக்கு பிரியமான அனுபவங்களை நாம் வந்து ஒடுக்கின்னு இருக்கிறதே வெறிய தபஸ் அப்படின்னா. எதற்கு நான் பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கு தபஸ், உடம்பை உருக்கிறது, அதை வருத்தி வச்சுக்கிறது. அப்படின்னா யமனியம ஆசனங்கள் இயலாவி புனரடக்கம் அப்படின்னு சுவாமி தேசிகன். அந்த ஆசனங்கள்லாம் பண்ணி மனசை அடக்கி உடம்புல பஞ்சேந்திரிகளை ஞானேந்திரிகள் அடக்கி வச்சுட்டு இருக்கிறது. இதெல்லாம் சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அப்படி சொன்னாதான் சுத்திகள் வருது நமக்கு. இன்னும் ரொம்ப வேற இன்னும் சொன்னா அந்த ஏகாதசி மொழி நாட்கள்ல விரதம் இருக்காள் அனுஷ்டிக்கிறாள், அதுவே பெரிய தபஸ் அப்படின்றா. ஏகாதசியில அந்த அரிசியை பின்னம் பண்ணி அம்சகரவா உண்டு, இல்ல நிர்ஜனமாக பூர்ண ஏகாசி அனுஷ்டிக்கிறவெல்லாம் உண்டு, முடியாதவா ஏதாசக்தி பண்ணிக்கிறா. அப்படி அந்த பூர்ண ஏகாதசியாக அன்னம் உட்கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஏகாசி தினத்துல இருக்கக்கூடிய அப்படிப்பட்டமா செய்யறதே ஒரு பெரிய தபஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஆர்ஜ்வம் அப்படின்னு, பிறர் விஷயத்தை ருஜுவா இருக்கணும், கபடம் இல்லாமல். என்ன சொல்றது, மனோவாக்காயங்களாலே அவளிடத்துல வந்து சத்தியமா நடந்துக்கணும் சொல்ற. அடுத்து அகிம்சைன்னு சாச்சர், பிறருக்கு தொந்தரவு செய்யாம இருக்கணும், மனசாலோ நம்முடைய வாக்காலையோ இல்ல உடம்பாலையோ அவளை வந்து ஹிம்சிக்க கூடாது, அது அகிம்சை. சத்தியம், நிஜத்தை சொல்றது சத்தியம், அதாவது கண்ணால நேரடி பார்த்தது அப்படியே சொல்லணும், யதார்த்தமான ஒரு ஞானம். இது என்ன பார்த்தோமோ அப்படியே சொல்லணும் இல்லையா. இதுதான் சுவாமி பார்த்தோம், இன்னைக்கு இவர் இப்படி பண்ணு பார்த்ததா, பார்த்ததை பார்த்தபடி பிறர்கிட்ட சொல்றதுதான் சத்தியம். நம்ம ஒரு விஷயத்த பார்த்துட்டு அதுக்கு கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சு பெருசா ஊதி பெரிய சீன் கிரியேட் பண்ணி பண்றது சத்தியம் இல்ல, அது அசத்தியம்னு அர்த்தம். அடுத்தது
அக்ரோதகா தியாகம், அதாவது தியாகம் என்றால் விடுவது என்ற அர்த்தம் இல்லையா. தன்னுடைய நன்மைக்கு இடைஞ்சலாக இருக்கும் தன் வஸ்துக்களை விடுதல், இயற்கையால் வருவதே துக்கம்னு சொன்னா அதை விட முடியாது. சாஸ்திரங்களிலே சொல்லிய சந்தியை முதல்களும் விடக்கூடாது. இவையெல்லாம் நம்முடைய தியாகத்துக்கு புறம்பானவைகள் சொல்றார். அதனாலே தன்னுடைய ஆத்மா க்ஷேமத்துக்கு இடையூறா உள்ள திரவிய வஸ்துக்கள் இவைகளை விடுவதுதான் இங்கே தியாகம்னு சாய்க்கிறார். அடுத்தது சாந்தி. முன்னே தமகான்னு சொன்னார் இல்லையா, மனசை அடக்கிறதுன்னு சொல்றது. இப்போது கண் முதலிய வெளி இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, இந்த இந்திரியங்களை தப்பான விஷயங்களை ஓடவிடாமல் தடுத்து பழகுவதுதான் சாந்தின்னு சொல்றார். இந்திரியத்துடைய நமது பரபரப்பு தன்மை இருக்கு, அதை கட்டுப்படுத்துறது தான் சாந்தி அப்படின்னு சாய்கிறார். அபயசுனம் சொன்னார் பத்தி கோல் சொல்லாம இருத்தல். ஆண்டாள் ஆச்சியார் சாத்தா தீக்குறளை சென்றோதோம் அப்படின்னு சாச்சா. இந்த சுவாமி பத்தி அந்த சுவாமிட்ட, அந்த சுவாமி பத்தி இந்த சுவாமிட்ட, இப்படி அயலரிடத்துல போயிட்டு இருந்து கோல் சொல்றதுதான் இந்த அபயசுனம் அப்படின்னு சொல்லி அந்த குணம் இல்லாம இருக்கணும் சுவாமி. இது வந்து எங்க போய் கொண்டு விடுன்னா பாகவத அவதாரத்துல கொண்டு விட்டுரும் நம்மள. இதை நம்ம அனுஷ்டிக்கலன்னா இதெல்லாம் தேவர்கள் அனுஷ்டிக்கிறான்னு சொல்ற பெருமாள், அபச்சாரப்பட மாட்டான்னு சாய்க்கிறார். அடுத்து தயா பூதேஷு, பூதேஷு பூதத்துல இந்த லோகத்தை கூட பிராணிகள்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் கருணை காட்டணும். எல்லா பிராணிகளிடத்திலையும் அதான் இன்னொன்னு அழுத்து சொன்ன, சத்ருவாக இருந்தாலும் சிநேகிதமாக இருந்தாலும் அவை கஷ்டப்படும் போது ஐயோ என்ன ஒரு இரங்கல் தெரிவிச்சு அதோடு நிற்காமல் கஷ்டத்தை போக்குவதற்கு நம்மாலான ஒரு உபகாரத்தை செய்ய வேண்டும். அதுதான் தயாபூதேஷு. அடுத்து அலோலுப்தம் அப்படின்னு விஷயங்களிலே ஆசை இல்லாமை, அதாவது எல்லா விஷயத்தையும் ஆசைப்படக்கூடாது, கட்டுப்படுத்து மனசை கட்டுப்படுத்துறதுதான் அந்த விஷயம். அதாவது தனக்கு தகாத விஷயங்களே ஆசை இல்லாமல் இருத்தல். அடுத்தது மார்பம் அப்படின்னா மிருதுவான சுபாவம், ரொம்ப கர்வம் பிடிச்சு முரட்டுத்தனத்தோட அந்த சுவாமி கிட்ட அப்ரோச் பண்ணல சுவாமி, அந்த சுவாமி ஒரே ரஃப் அண்ட் டஃபா இருக்கார்னு சொல்றாள், அப்படி இல்லாமல் சாஃப்டா இருக்கணும். ரொம்ப சுத்தாத்மா சுவாமி, ஆத்மசுகுருது இவர், ரொம்ப சாஃப்டான மனுஷன், பேசறதுக்கு இனிமையானவர்லாம் சொல்றாளே, அப்படி இருக்கணும்னு சொல்றாள். ஹ்ரீ அப்படின்னு அடுத்தது, அதாவது வெக்கம். எதுல வெக்கம்னா செய்யத்தகாத காரியங்களை நாம் செஞ்சுட்டா அதுல வெக்கப்படணும். இப்ப உயர்ந்த இடத்துல பிறப்பு வித்தை நல்ல நடத்தை இதெல்லாம் இருக்கு இல்லையா, இவருடைய பெரியோர்கள் தன்னை சேர்ந்தவர்களோ மற்றவரோ கூட தவறான காரியங்களை செய்துட்டாலும் ஐயோ சுவாமி இப்படி இப்படி நினைந்து போச்ச சுவாமி உமக்குன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு மாய்ந்து போவார்கள் இல்லையா அவளெல்லாம். அப்படி இருக்க தாங்களே அப்படி ஏதாவது செய்து விட்டார், நம்ம ஒரு வெக்கப்படுற காரியம் செஞ்சுட்டோம் அப்படின்னா அது ஒரு லஜ்ஜை வேணும் நமக்கு. ஐயோ இதை ஏன்பா செஞ்சோம் நம்ம, இப்படி தகாத காரியத்தை பண்ணிட்டுமே ஒரு பயம் ஒரு நடுக்க மனசுல வருது இல்லையா, அதுக்கு பேர் தான் ஹிரீனு பேரு. அடுத்து அச்சாபலம், விஷயங்கள்ல சபலம் இல்லாம இருப்பது. இப்ப போறோம் திடீர்னு பாக்குறோம் நமக்கு ஒரு கொய்யா பழம் பிடிக்கிறதுன்னா கை பரபரத்தை போய் கொய்யா பழத்தை வாங்கி சாப்பிடணும்னு தோன்றது. அது அந்த 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 எண்ணத்தை அந்த உடம்புல வர அந்த எண்ணத்தை அந்த ஆசையை கட்டுப்படுத்துறது தான் அது சபலம் இல்லாமல் இருப்பது. முதலே அலோலுப்தம்னு சொன்னாலே அதுவும் இதுவும் ஏறக்குறைய ஒண்ணுதான் அந்த இடத்துல. அந்த சபலத்தை சமீபத்துக்கு நமக்கு அந்த கையாபதி கை நீட்டி எடுத்து சாட்ட முடியும், இருந்தாலும் அந்த டைப் அதை கண்ட்ரோல் பண்ணணும், அதுதான் அசாபலம். அத்து சேதகா, முகத்திலேயும் குணத்திலேயும் உள்ள ஒரு பொலிவு தான் தேஜஸ் சொல்றான். இப்ப பாத்தீங்கன்னா நல்ல அத்தியனம் பண்ணவா, காலக்ஷேபாதிகள் பண்ணவா, நல்ல விலட்சணமா இருக்கிறவா, அவளை பாத்தீங்கன்னா பல படம் திருமணம் போட்டுட்டு ஜம்முன்னு அந்த வைதீக ஸ்ரீயா பாக்கிறதுக்கு தெரியவா, அந்த அனுஷ்டானத்தை விடாம காயத்ரி ஜபிக்கிறவளை பார்த்தாலே, அந்த சுவாத்தியாயம் பண்ணிட்டு இருக்கிறவளை பார்த்தாலே ஒரு தேஜஸ் தெரியும், இந்த பையன் நல்ல தேஜஸா இருக்கான் சுவாமின்னா. அவன் வந்து ஏதாவது உடம்பு இருக்க சௌந்தர்யத்தாலே வரக்கூடிய தேஜஸ் அது இல்ல, அந்த அழகாலை வரக்கூடிய தேஜஸ் அது இல்ல, இவன் அனுஷ்டிக்கிற தர்மத்தின் மூலமாக அவனுடைய மூஞ்சியில வருகிற தேஜஸ் அதுதான் அந்த தேஜஸ் தான். இந்த ஆணை மறாதவர் தேவர்னா இப்படிப்பட்ட
இவாடெல்லாக்கும் கூடி வரக்கூடிய தேஜஸ் தான் இந்த தேஜஸ் சொல்லிருந்தத்துல. க்ஷமா, பொறுமை, பிறகு தொந்தரவு செய்யாமல் இருக்கிறதான பொறுமை. என்ன கோபப்பட்டாலும் கோபத்தை வெளிப்படுத்தாமல் பொறுமையா இருந்து விவேகத்தோட காரியத்தை சாதிக்கணும், அதுக்கு க்ஷமான்னு பேரு. சகிப்புத்தன்மை, அது திருதீய தைரியம். பெரிய ஆபத்து வந்த போதிலும் சாஸ்திரங்களே சொல்லிய கர்மாக்களை விடாமல் செய்ய வேண்டும் என்ற மனசுல இருக்க உறுதி இருக்கு, அந்த உறுதி, அதுதான் சொல்றீங்க. அது அந்த டயத்துல பெரும் ஆபத்து வந்தாலும் பெருமாளை ஸ்மரிக்க விடும். எப்படி வந்து நமக்கு பிரகலாத ஆழ்வான் வந்து அந்த மலையிலே சமுதிரத்திலே யானை விட்டு மிதிக்க சொல்லும் போதும் ஹரிஹரின்னு சொல்லியிருந்தானோ, அந்த ரீதியிலே நமக்கு வந்து பெரிய ஒரு ஒரு கட்டம் வரும் போதும் பெருமாளை நினைக்கணும்னு சொல்லி அதுதான் அந்த ஹரிசப்தத்தை சொல்லுப்பான்னு சொல்றதுதான் இந்த தைரியம். அப்பதான் அந்த தைரியமா சொல்லணும் பெருமாளை நினைக்கும். அப்போ அந்த விசுவாசத்துக்கோசம் பெருமாள் வந்து நம்மை காப்பாற்றுவான். அடுத்தது சௌசம்னு சொன்னா, இது வந்து சாஸ்திரங்களை சொல்லக்கூடிய சுத்தி காரியங்கள், பரிசுத்தி, தேக பரிசுத்தி, ஆத்ம பரிசுத்தி, சரீர பரிசுத்தி, எல்லாத்தையும் சுத்தி பண்ணிட்டு சரீரம் வாக்கு மனசு எல்லாம் சுத்தமா இருக்கணும் நமக்கு. அது அத்ரோகான, இப்ப எல்லா மனுஷா இருக்கா, அவ இஷ்டப்பட்டு நடந்துக்கிறானா, அவ போயிட்டு போயிட்டு போறோம், என்ன பண்ண போறோம், நம்ம தடுத்து என்ன பண்ண போறோம், இருக்கட்டுமே அப்படியே அவ நடந்து போட்டோம், அப்படி விடுறதுதான் அது. அடுத்தது நாதிமானிதாகனர், கர்வம் இல்லாம இருக்கணும். எனக்கு இது இருக்கு, என்னுடைய அபிமானம் பொதுவாக யாருக்கும் கூடாது. நான் என்ற அபிமானம், அகம் என்ற அபிமானம் அப்ப இருந்த போதிலும் இந்த எங்கிட்ட வந்து ரொம்ப நிறைய வஸ்துக்கள் இருக்கு, நான் பெரிய ஞானவான், படிப்பு இருக்கு, பணம் பகட்டு இருக்கு, அப்படி வந்து ஆடின் இருக்க கூடாது. இது இல்லாமல் இருப்பவர் தான் தேவர்கள்னு சொல்றார். ராவணனிடத்து பலி சக்கரவர்த்தி இருந்தார், கொஞ்சம் கர்விஷ்டராக இருந்தார், லோகம் மொத்தம் என்னதுன்னார். அவர் கவனத்தை மூவடிதாய் என்று இரண்டையும் மண்ணினை ஓரடியிட்டு இரண்டாம் அடி தன்னிலே தாவடி இட்டானால் இன்னும் ஒற்றும் தரணி அளந்தானால் இன்னும் ஒற்றும்னு பெரியாழ்வார் சாதிச்சார். நான் கொடுக்கிறேன் பெருமாளுக்குன் அகம்பாவத்தோட சொன்னதாலே இந்த செல்வ செருக்கை அடைக்கினான் பெருமாள். திருவிக்கிரமனாய் பெருமாள் பெரிய விஸ்வரூபம் எடுத்தன் ஆழியடல சொன்ன மாதிரி. அந்த மாதிரி கதிய கர்வம் இல்லாம இருத்தல், செல்வ செருக்கு, பணச்செருக்கு, படிப்பு செருக்கு, பகட்டு செருக்கு எல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. அதெல்லாம இல்லாம இருப்பவர்கள் யாருன்னு கேட்டா இந்த ஆணை மறாதவர் தேவர், இதெல்லாம் இருக்கக்கூடாது பெருமாள் சொல்லியிருக்கார். அதனாலே அப்படி அவ இருக்கார். இப்படிப்பட்ட 26 குணங்களை பெருமாளால் நியமிக்கப்பட்ட இந்த குணங்களை யார் ஒருவன் உடையனோ அவனே சாத்தியகமான பிறவி, அவனே ஆணை மறாதவர் தேவர் அப்படின்னார் முதல் வரியில. அடுத்து சொன்னார் ஆசுர பிரகிருதிகள், அசுர பிரகிருதிகள் சொன்ன அவ யாருனா அல்லா வழக்கோர் அசுரர்னு சொன்னார் சுவாமி தேசிகன். அல்லா வழக்கு சொன்னத சொன்னதுக்கு ஆப்போசிட்டா பண்றவா, எல்லாத்தையும் சொல்றவா. அவளுக்கு ஒரு குணங்கள் சொல்ற, ஒரு 6 விதமான குணங்களை இந்த பெருமாள் எடுத்து காட்டுற. என்ன குணம் சுவாமின்னா தம்பகா அப்படின்னர். 4 பேர் தன்னை மதிக்கும்படியான மிகுந்த தர்மிஷ்டன் என்று கொண்டாட வேண்டும் என்று ஒரு பட்டோடோபம் காட்டுறது. அதாவது இந்த விஷயம் பண்ணா எனக்கு இந்த பேர் வரும், இந்த விஷயம் பண்ணா 4 பேர் என்ன பாராட்டுவா, பகட்டோட இவன் இருக்கான்னு சொல்லுவாய் என்ற குணம், அந்த குணத்தோடு இருக்கவன் அசூரகான்னு சொன்னார். அப்படிப்பட்டவன் இவன் பகவானுடைய உத்தரவை மீறி நடக்கிறவன், கேவலம் பெருமைக்காக தம்பத்துக்காக இவன் பண்றான், தம்ப குணமுடையவன் சொல்லி இந்த ஒரு ஒரு ஆர்ப்பாட்ட, ஒரு அட்டகாசம், ஒரு அனாவசிய செலவு எல்லாம் ஒரு விரயம் பண்ணி இந்த பிரகதியோட இருப்பவன் யாருன்னு கேட்டா அவன் தான் அசுர பிரகதியோட முதல் குணத்தை சொன்னார். அடுத்து தர்பகா அப்படின்னர், கொழுப்பு, பண திமிரு. அதாவது தன்னுடைய பத்னி, அதாவது குமார குமாரத்திகள், அதீத அனுபவங்களின் மூலமாக நமக்கு மிஞ்சியவன் இல்லை என்ற கொழுப்பு. இப்படிப்பவனுக்கு என்னதான் செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு அவன்கிட்ட, ஒரு நியதி இருக்காது அவனுக்கு. அந்த கொழுப்பு என்ன பண்ணனும், அவன் செய்த காரியத்தை அவன் கண்ணை மறைக்கும். அந்த சாஸ்திரமாவது சாஸ்திரமாவது பட தூக்கி போட்டு அலட்சியமா சொல்றான் பாருங்க, ஒரு நிர்பயமா அலட்சிய பாவத்துடன் நிர்பயமா துணிச்சலான காரியங்களை இந்த குணம் வந்து செய்ய தோண்டும். சாஸ்திரமா சந்தி சாவித்திர போடா, திருவாரா என்ன வானாண்டா போட அப்படின்னு பிரிச்சது சாப்பிட்டு வளர்றான் பாருங்க. அது எதனால, அவனுடைய சரீரத்திற்கு கொழுப்பு காரணம். அது யார்கிட்ட இருக்குன்னு கேட்டாரா,
அசுர பிரகதியினுடைய குணத்தை இரண்டாவது குணமாக பெருமாள் எடுக்கிறார். அதிமானஹா அப்படின்னு என்ன சுவாமி அப்படின்னா, பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு மீரியமான ஒரு கர்வம் அது. இந்த தெய்வ பிரகதிகள்ல சொன்ன 26 குணம் முதல்ல சொல்ல ஆணை மறாதவர் தேவன் சொன்னாரு, அந்த குணத்துக்கு மொத்தத்துக்கும் இது ஆப்போசிட்டான குணம். என் படிப்பு சுவாமி, என் குணம், என் குணம், என் வயசு, அப்படி ஒரு தகாத கர்வம், தன்னை பற்றிய பெரிய கர்வம், தன்னை விட வயது குணம் முதலியவைகள்ல பெரியோ யாரு ரொம்ப படிச்சவாயதான் அவள் ஒரு திரஸ்காரம், ஒரு அவள் லட்சியம் திருணத்துக்கு மதமா ஒரு புல்லுக்கு சமமா மதிக்கிற குணம் இது. அதீதமான கர்வம், சில பேர் படிப்பு கர்வம், சில பேர் பண கர்வம், சில பேர் பதவி கர்வம், நிறைய இருக்கு. இதெல்லாம் கூடாது. இது இது இருக்கிறவன் யாருன்னு கேட்டா அசுர பிரகதிகள்னு சாய்க்கிற கிருஷ்ணன் கீதையில. அடுத்து குரோதகா, கோபம், இது நிறைய பேருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு கோபம். இந்த கோபம் வந்து பிறருக்கு தொந்தரவு பண்ணக்கூடிய கோபமா இருக்கு. அதாவது எனக்கு வேண்டாதவை செய்கிறான், எனக்கு எதிரா பேசுறான். இப்படி வந்து எவன் எவன் பெருமாளுக்கு எதிரா பேசுறானோ, எவன் நல்ல பாகவதாளுக்கு எதிரா பேசுறானோ, எவன் ரொம்ப கோபப்படுறானோ, அவன் தான் இந்த அசுர பகுதியிலே சேர்ந்தவன் சொல்ற. இந்த குணத்தை சகிக்க முடியாத தன்மைன்னு பெருமாள் சாய்க்கிறேன். அடுத்து பாருஷ்யம், கடுமையான குரூர சுபாவம், ஒரு மிருது சுபாவம் இல்ல. முதல்ல அங்க சொல்லும் போது மிருது சுபாவத்தை சொன்னார் இல்லையா, மார்பம்னு சொன்னார். இங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாருஷ்யம்னு சொன்னார். ஒரு சாதுக்களை கூட நடுங்க செய்யும் முதலான ஒரு கடுமையான துஷ்டர்கள், கெட்டவர்கள், திருடர்கள் போன்ற இடத்துல கடுமையா நடந்து கொள்வதும் பேசுவதும் அவசியம் செய்யணும். அது தவறு தப்பு இல்ல. ஆனா அதே மாதிரி சாதுக்களிடத்திலே நடந்து விட்டான்னாக்கா நல்ல பெருமாள் பக்தன் சுவாமி, நல்ல கைங்கரிய சீமான், அவனிடத்திலே போய் கோபப்பட்டு அவனை அடிக்கிறது, அவனை ஹிம்சை பண்றது, துவம்சம் பண்றது, இதெல்லாம் பண்றது யார் பண்ணுவான்? நல்ல சாத்வீகன் பண்ண மாட்டான், அசாத்வீகன் பண்ணுவான். அவன் யாருன்னா அசுர பகுதியிலே குணத்திலே ஐந்தாவது குணத்திலே வருபவன் அவன் சொல்ற. அடுத்தது அஜ்ஞானம், அறியாமை. உயர்ந்த தத்துவம் எது, இழப்பமான தத்துவம் எதுன்னு புரியாத, தான் தோன்றித்தனமாக காரியம் செய்யறானே, இதுதான் இப்படி இருக்கும்னு நினைச்சது செய்யறான பெரியவாள்கிட்ட கேட்காம, இது எல்லாமே அஜ்ஞானத்தை காட்டுறது. இதை செய்யலாம், இந்த விஷயத்தை செய்யக்கூடாது என்று அந்த விஷயத்தை விவாகம் பண்ணி பார்க்கிற ஒரு புத்தியானது இவாளுக்கு இருக்காது. இவா எல்லாமே ஸ்திர புத்தி இல்லாதவா. இவா எல்லாருமே என்னன்னா இந்த அஜ்ஞான கோட்டியை சேர்ந்தவா இவா அசுர பிரதிகள்னு பெருமா வந்து அந்த தேவ ஆணை மாறாதவருக்கும் அந்த தேவருக்கும் அல்லாஹ் வடக்கோரசுரருக்கும் உண்டான குணங்களை மேற்கொண்ட ஸ்லோகத்துல பெருமாள் அழகா எடுத்து காட்டுற. தேவதைகளுடைய சம்பந்தமானது, அதாவது தெய்வீக பிரதவி, தெய்வீகமா இருக்கக்கூடிய ஆணை மறாதவ தேவர்னு சொன்னாரு, அவளுடைய சம்பத்தானது, அந்த குணங்களானது மோட்சத்திற்கு காரணமானது. ஆசூரப்புடைய சம்பந்தம் இருக்கு, அந்த சம்பந்தமானது என்னன்னா அந்த பந்தமே நமக்கு வர சம்சாரத்தை கொண்டு தள்ளி திருப்பி புனர்வு மனதம் புனர்வு ஜனனம்னு கொண்டு இங்க தள்ளி நம்மளுடைய பாபங்களையும் ஆசைகளையும் தூண்டி திருப்பி திருப்பி பண்ண வைக்கும். பாபாரம்பக பாபம் மாதிரி, ஒரு பாபம் பண்ணா அதுல இருந்து கடத்தி விட்டா இன்னொரு பாபம் வந்து சேரும், செயினா இருக்கும் எல்லாமே. அதனாலே இவன் அர்ஜுனனுக்கு பெருமாள் இப்படி சாதிச்சோடனே சந்தேகம் வந்துட்டவனுக்கு, நான் எந்த பிரிவை சேர்ந்ததான் திரளிய சுவாமின்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட விண்ணப்பம் பண்ணான். பெருமாள் சொன்னாரு, மாசூஜகா சம்பதம் தெய்வபீம் அபிஜோதோசி பாண்டவான்னு சாய்ச்சார். என்னன்னா, அப்பா பாண்டியன் பிள்ளையான அர்ஜுனனே துக்கப்படாதப்பா, இந்த தேவதைகளிடத்திலே அந்த அவளுடைய சம்பத்தை ஒட்டிதான் நீ பிறந்திருக்க, அதனால நீ வந்து கஷ்ட ஒண்ணு வருத்தப்பட்டுக்காதரா, நீ தெய்வ பிறவிதான் அப்படின்னு பெருமாள் வந்து, மகா தர்மேஸ்வரனா பாண்டியன் பிள்ளையா நீ பிறந்திருக்க, நல்லவாளுடைய வயிற்றுல நீ பிறந்திருக்கப்பா, அவ வயிற்றுல கெட்ட பிள்ளைகள் பிறக்காது, நீ நல்ல பிள்ளைதான், தெய்வ பிரிவுதான் என்று அவனுடைய சந்தேகத்தை பெருமாள் போக்கி ஆறுதல் சொல்றார் அர்ஜுனனுக்கு. சுபாவத்துல எல்லா ஆத்மாக்களும் ஒரே மாதிரிதான் இருக்குன்னு சொல்றான். அப்படி இருக்கும்போது எப்படி சுவாமி தெய்வ பிறவி அசுர பிறவின்னு ரெண்டு ஆத்மாக்களை இந்த விஷயங்களை வச்சு ஆத்மாவை எப்படி பிரிக்கிறீங்கோ அப்படின்னு கேக்குற. அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கு இந்த அசுர பிறவி குணங்களை அடியோடு விட வேண்டும் என்று காட்டுவதற்காக அசுர பெருவாள நடவடிக்கைகள் அவன் என்ன பண்றான்றது விஸ்தாரமா பெருமாள் சொல்ல. அதாவது என்ன சொல்ல, துஷ்டருடைய
காரியங்களை 15 ஸ்லோகத்தாலே சொன்னார். முதல்ல நல்லவாழ்க்காளை அவளை பத்தி மொத்த அத்தியாயத்தை பெருமாள் இங்க சொன்னார். அப்படின்னா நல்லவாழ்களுக்கு அந்த நல்ல ஆனைமராதவர் தேவரிடத்தை பெருமாளுக்கு என்ன ஒரு போக்கியம், அவனுக்கு என்ன விசால திருவுள்ளம் பாரு, எவ்வளவு பெருமாள் அவளை பத்தி சொல்றார். அப்படின்னா நம்ம நல்ல காரியம் பண்ணா பெருமாள் நம்மளை பத்தி சொல்லுவார் இல்லையா, கெட்ட காரியம் பண்ணா பெருமாள் திரஸ்கரிச்சுட்டு போயிட்டே இருப்பார் நம்மள. அதனாலே அந்த ஆசூர பிறவியை பத்தி பெருமாள் மேலம் சாய்க்கிறார். இந்த அசுரனுடைய சுபாவமான ஜனங்கள் இருக்காளே, அந்த பிரபுத்தி தர்மத்தையும் நிவர்த்தி தர்மத்தையும் அவ தெரிஞ்சுக்கல. அவள்கிட்ட ஒரு பரிசுத்தம் இல்ல, ஒரு அனுஷ்டானம் இல்ல, ஒரு உண்மை இல்லவா அப்படின்னு சாய்க்கிறார். தமோ குணம் ஜாஸ்தி இருக்கு, கெட்ட வழியில போ நல்ல வழியில போது அவளுக்கு தெரியல. ஒருத்தர் சொல்றான், சரி ஒரு பெருமாள் சன்னதிக்கு போனோம்னா நல்லா ஸ்தானம் பண்ணிட்டு திருத்தம் அடிச்சு பெருமாளுக்கு சன்னதிக்கு சுத்தமா போனோம்னா அப்படி செய்யறதுல அசுத்தியோட சன்னதிக்கு போறது. சுத்தமா போறவன் தேவ பிறவை ஆயிடுறான், அசுத்தமா போறவன் அசுர பிறவை ஆயிடுறான் அப்படின்னு சாய்க்கிற. நம்ம 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 இத்தனை பேரோட பழகிறோம், நம்ம இந்த சீவைட்டவ லோகத்துல எத்தனை பேர் சுவாமி சந்தியாவனம் கரெக்டா பண்றா சொல்லு. சந்தியாவது கரெக்டா பண்றது இருக்கட்டும், சந்தியாவதம் எத்தனை பேர் பண்றோம், நம் மனசை தொட்டு ஆத்மாவுக்கு துரோகம் இல்லாம சொல்லணும், யோசிச்சு பார்க்கணும். அப்படி அந்த சந்திகாரியங்களை பகவான் நியமனமான சந்திகாரியங்களை செய்யாதவன் அவன் அசுரப்பிரிவன் லட்சணம்னு சாய்க்கிற. குளிக்காம சாப்பிடுறா சில பேர், அன்னம் புஜிக்கிறா இல்லையா, குளிக்காம எல்லா காரியத்தையும் செய்யறா, இது எல்லாமே நம்மளை வந்து அதர்ம கோட்டியிலே கொண்டு விட்டுறது. நம்ம சத்தியத்தை வந்து அவளிடத்தை நாம் பார்க்க முடியாது, அதனாலே பொய்யே தான் சொல்லுவான். ஹிம்சை அது செய்வது இயற்கையாக கொண்டவன் அசுர பிறவி, அவனுக்கு ஹிதமா பேச தெரியாது, வார்த்தை ரொம்ப கஷ்டமா வந்து விழும். இப்படியெல்லாம் இருக்கிறவன் அசுரப்பிரி, அவனுடைய குணங்கள் சொல்லி பெருமாள் சாய்கிறார். இந்த அசுர சுபாவம் உடையவர்கள் இந்த லோகத்தை அசத்தியம் அப்பிரதிஷ்டம் அனீஸ்வரம் என்று சொல்லுகிறார். இப்போ ஸ்திரீ இருக்கான் புருஷா இருக்கான், அவ சேதாம ஒரு வஸ்து இங்க உண்டாகிற வஸ்து என்றுதான் உள்ளதுன்னு சொல்ற. ஆகையாலே இந்த உலகம் காமத்தையே காரணமாக உடையதுன்னு சொல்ற. இந்த அசுரால் வந்து வேதத்தை வந்து ஒத்துக்கொள்ள, அவ துவேஷிக்கிற வேத துவேஷிக்கல அவ அப்படின்னு பெருமாள் இங்க சாய்கிறார். அதனாலே இன்னொரு முக்கியமான விஷயம், துரோகத்தை பகவான் தாங்கறான்றது புரிஞ்சுக்கலவா. ஆதிசேஷன் ஆகிற ரூபத்தை பெருமாள் எடுத்துண்டு, அதனாலே இந்த அந்த சேஷ ரூபத்தாலே தாங்கப்பட்ட இந்த பூமி இந்த லோகங்கள் அத்தனையும் பெருமாள் தான் தாங்கிறான்னு சொல்லி வேதத்துல சொல்றது. அத வந்து அவ ஒத்துக்கிறத, அவ வந்து பெருமாளுக்கு ஆப்போசிட்டா பேசுறவா தான் அசுரர்கள்னு சொல்றான். அப்படி இப்படியான ஞானத்தை அடைந்து பார்க்காத ஆத்மாக்களை உடையவர்களாய், அல்ப புத்தியை கொண்டவர்களாய், குரூரமான காரியங்களே எப்பொழுதும் செய்யக்கூடியவர்களாய் இருக்கா இல்லையா, அவ இந்த லோகத்துக்கு லோகத்தினுடைய நாசத்துக்கு காரணமாறா. எப்ப கிளானிர் பவதி பாரத அதர்மஸ்தே ததாத்மானம் சிதாமிகள்னு சொன்னார் கீதையில கடைசியில. அப்ப என்ன பண்ணும்போது என்னன்னா, எப்பெல்லாம் தர்மம் வந்து நசிஞ்சு போறதோ அப்ப நான் வந்து அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை ஸ்தாபிதம் பண்றதுக்கு நான் வந்து யுகந்தோறும் அவதாரம் பண்றேன்னு சொன்னார் இல்லையா. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி அசூர பிரகிருதியினுடைய குரூரமான காரியங்கள், இந்த பாபிகள் இந்த லோகத்தில நாசத்தை விளைவிக்கக்கூடியவர்கள், அந்த நாசத்திலேந்து பெருமாள் இந்த லோகத்தை கை தூக்கி கொண்டு வந்து தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணோன்னா அவன் அவதாரம் பண்ணி வரான் அப்படின்னு சொல்றாருங்க. அவளுக்கு அல்ப புத்தி தான் இருக்கும், அல்பமான சிந்தனை இருக்கும், ஒரு கேவலமான எண்ணங்கள் இருக்கும், அவளுக்கு எல்லாம் இப்படிதான் இருக்கும்னு சொல்றாரு. அதாவது அவளிடத்திலே பூர்த்தி செய்ய முடியாத இந்த காமம் குரோதம் இருக்கு, அஜானம் இருக்கு, கெட்ட வழியிலே சம்பாதித்த வஸ்து அதாவது அதை போய் அங்கீகரிப்பாவா, தர்மத்தால சம்பாதிச்ச வஸ்துக்கு அவள்கிட்ட மதிப்பு இல்லை. அபரிசுத்தமான வஸ்து அதாவது பரிசுத்தம் இல்லாத வஸ்து, அசிங்கமான வஸ்து இப்படிதான் அவள்கிட்ட இருக்கும். ஒரு டம்பம், ஒரு அகங்காரம், ஒரு கர்வம், தன்னிடத்தில் பணபலம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட காரியங்களிலே அவ பிரவர்த்திப்பா அப்படின்னு சாதிச்சார். இவ என்னன்னா இம்மோ தன் நினைச்சிட்டு இருக்கா பிரளய காலம் வரைக்கும் நம்ம இங்க இருக்க போறோம் அப்படின்ட்டு. பிரளய காலம் வரைக்கும் சாதிக்க வேண்டியவர்களை அளவில்லாத எண்ணத்தை அடைந்தவர்களாய் காமத்தை அனுபவிப்பதையே முக்கியமாக முக்கியமான புருஷார்த்தம் என்று எண்ணிக்கொண்டவர்களாய் இவ்வளவுதான் நிச்சயம் உள்ளவர்களாய் இவா இருக்க. என்ன கேட்டா ராவணன் சொல்லலாம், காமத்தையே முக்கியமா கொண்டவன்,
பெண்ணாசையாலே மடிந்து போனானவன் இல்லையா? தாயார போய் கல்யாணம் பண்ணி ஒரு ஆசைப்பட்டுட்டான் சுவாமி. யாருக்கு இந்த கெட்ட புத்தி வரும் பாருங்க. இத்தருக்கும் சாமவேதனவன் வாசிக்கான் சங்கீதத்தை பெரிய ஞானி, எல்லா சாஸ்திரமும் அறிந்து கொண்டும் அவனுடைய கெட்ட புத்தியானது அந்த காமமானது அவனை கொண்டு தள்ளி ஒரு ராவண ராவண ராம ராவண யுத்தம் ஆகி ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு நமக்கு காட்டித்து ராமானியம் என்ற காவியத்தை கொண்டு வந்து கொடுத்தது இல்லையா? இது எதனாலன்னா அவன் அவனுடைய குரூர பார்வையாலே சீதைய வந்து காமத்தோட பார்த்துட்டான் சுவாமி. ஜெகன் மாதாவ யாரான பெருமானை தவிர யாரான அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? யோஜனை வேண்டாமா சாஸ்திரம் வச்சவனுக்கு? அதனால இந்த எண்ணம் எல்லாம் அசுராளுக்கு இருக்கும்னு காட்டுறாருங்க பெருமாள். இந்த அவ என்ன பண்றா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கல. ஆசையாகி இந்த ஆசைன்றது அநேக விதமான நூலால கட்டப்பட்டிருக்கு. அவ எல்லாமே அந்த நூலால கட்டிய காமம் குரோதம் துவேஷம் இது எல்லாமே அவளிடத்த ஜாஸ்தி இருக்கு. அனியாவேல சம்பாதிச்ச பண குவியல் அதை குறித்தான் இவளுடைய எண்ணம் அங்க போயிட்டு இருக்க அவளுக்கு. அதனாலே அந்த அப்படிப்பட்ட ஆசை என்ற கைத்து அவ சுலபமா அறுத்துட்டு வெளில வர முடியாது. அதுக்கு நல்ல புத்தி இருக்கணும் அவளுக்கு. அத மாதிரி தன்னுடைய வீரத்தை பெருமையா பெற்ற இந்த சத்ரு என்னாலே கொல்லப்பட்டான். மற்றபாடு நான் கொன்னுடுவேன் பாருங்க, நான் பார்த்துட்டு எல்லாரையும் கொன்னுடுறேன் பாருன்னு சொல்றானே, தன்னுடைய பலத்திலே ஒரு நம்பிக்கை வச்சு நான் எல்லாரையும் கொன்னுடுவேன் அப்படின்னு எல்லாம் பெருமாள் வந்து இது என்னன்னு கேட்டாக்கா, இது கொஞ்சம் கொஞ்ச நாள் இந்த குணமானது அர்ஜுனன் இருந்தது. நான் என் கூட சண்டை போட வந்தவா யாரு பார்க்கணும்? பெருமாளே ரதத்தை கொண்டு ரதம் ஸ்தாபைய சனியூர் வியோர் மத்தியன்னு சொல்லும் போது பெருமாள்கிட்ட அப்ப அந்த குணம் இருந்தவன்ட்ட. ஆனா பெருமாள் எப்போ உபதேசம் பண்ண ஆரம்பிச்சவரோ அந்த குணமானது அவனை விட்டு தள்ளி போயிடுச்சு. அதனாலேயே அவன் நல்ல சத்புத்திரன் ஆகிட்டான். அந்த இடத்துல இப்படியானது இருமாந்து சொல்ற வார்த்தை, தன்னை பத்தி ஒரு இருமாப்பு, தன் வீரத்துல இருமாப்பு, தன் படிப்புல ஒரு இருமாப்பு இருக்கு இல்லையே, இதெல்லாமே அசுர பகுதிகளுக்கு உண்டான விஷயங்கள்னு பெருமாள் தன்னை சாய்க்கிறார். தன்னையே நானே ஈஸ்வரன் சொன்னான் ராவணன். தன்னையே ஈஸ்வரோகம் என்று சொல்லுகிறான். அதாவது நான் தானவன் எல்லாத்தையும் நியமிக்கிறேன், நான் அதிகாரம் படைத்தவன், என்னை விட அதிகாரம் படைச்ச இந்த லோகத்தை எவன்டா இருக்கா? சகல தேவர்கள் எனக்கு கட்டுப்பட்டு இருக்குப்பா. நவகிரகமா என் படிக்கிட்ட இருந்துட்டு இருக்கு. நான் ஒருவர் உடன்படலாம் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுவன். நான் சுவாதீனமா இருந்து என்னை எதிர்க்கிறவன் யாரு இருக்கான் இந்த லோகத்துல? நான் சாமர்த்தியசாலி, எல்லா சுகங்களையும் நான் அனுபவிக்கிறேன் பா, என்னை எதிர்க்க இந்த லோகத்தை ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறவன் இல்லையா? அது ராவணன் இருந்தான். நிறைய அசுரால் நிறைய பேர் இருந்தான். தன்னுடைய அகந்தையின் காரணமாக அகம் அகம்னு எவன் தன் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கானோ அவன் அசுரால் தான். இதோ நான் ஒருவன் சர்வேஸ்வரனா சித்தனா இருக்கும் போது இந்த அசுர பகுதி தன்னை பற்றி எல்லாம் பேசி தடகால் புரியாமல் கும்மாளம் விடுறான்னு சொல்ற பெருமாள் சொல்ற. இது என்ன அவருடைய மதி மயக்கத்தை காட்டுறது பெருமாள் காட்டுற. அர்ஜுனா தெரிஞ்சுக்கோ, நான் என்ன தன் மாறு தட்டுறானோ அவன் எல்லாம் அழிய போறவன் அர்த்தம்னு சொல்ற பெருமாள். நான் பணக்காரனாகவும் நல்ல ஜாதி உடனா இருக்கம்பா, எனக்கு சமமானவன் வேறு எவனும் இங்க வெல்ல. நான் யாகம் செய்கிறேன், நான் தானம் செய்கிறேன், நான் சந்தோஷப்படுறேன், நான் எல்லாத்தையும் கொடுக்கிறேன், நான் சொல்லுவேன், எல்லாமே அழியக்கூடியவன் சாய்க்கிறேன் பெருமாள். அதனாலே இந்த யஜ்ஞ யாகாதிகள் பண்ண போறேன் நானு. எதுக்கு நான் ஒரு பெருமைக்கு ஒரு டம்பம் அப்படின்னு, டம்பம் ஒரு பெயருக்காக மட்டும் ஒரு யாகம் பண்ற, பெருமாளை பிரீதிக்காக இல்லாமல் எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பலனைக்காக ஒரு பலனை எதிர்பார்த்து யாகம் பண்றானே, பிறர் தன்னை மதிக்க வேண்டும் என்று யாகம் பண்றானே, யஜ்யம் அனுஷ்டிக்கிறானே, அவ எல்லாம் துஷ்ட கோஷ்டி அப்படின்னு பெருமாள் சொல்றீங்க. இது அகங்காரம் வேற வந்துடும், கர்வம் வந்துடும், காமம் குரோதம் வருது, இதெல்லாம் அடக்க முடியாதவளா இருக்கக்கூடிய எல்லாம் அசுரப்பகுதி அப்படின்னு சொல்ற. அதாவது அகங்காரம், பணதர்பம், காமம், குரோதம், பரத்வேஷம், அபியசூயை என்று ஏழு குணம் சொல்ற. இவையெல்லாம் யாகம் முதற்கிரிய செய்கிறா. ஆனா அவ என்ன சொல்றான்னா, அது எல்லாமே தனக்கு நினைச்சின்னு பண்றான் அப்படின்னு பெருமாள் வந்து சொல்ற. அந்த இடத்துல எல்லாம் எல்லா குணத்துக்கும் நான் சிகரம் அப்படின்னு, அதாவது பெருமாள் வந்து சகல கல்யாண குணங்களை இறைந்தவன்னு வேதம் சொல்றது. இப்படிப்பட்ட குணங்களுக்கெல்லாம் சிக்கரமாக நான் இருக்கேன் என்று அவளுக்கு தெரிஞ்சும் என்ன துவேஷிக்கிறாளே, நான் எல்லாத்தையும் காப்பாற்றுவேன், நாதே தாரக போஷகன், என்ன போய் வந்து துவேஷிக்கிறாளேன்னு சொல்லிட்டு பெருமாள் வருத்தப்படுற. அந்த அடுத்தது அப்யசூயின்னு அர்த்தம், அதாவது பெருமாளை பேரை சொன்னாலும் சகிக்க முடியாத காதை பத்தின்னு ஓடுறா அப்படின்னு.
அதான் கண்டாகரணன் ஒருத்தர் இருந்தான். பெருமாள் பேரை சொன்னாலே கடகடன்னு தன்னுடைய கன்னபத்திரங்களை ஒரு மணியை கட்டினு ரெண்டு ரெண்டு தலையும் தலை இப்படி இப்படி ஆட்டுவானா மனுஷத்தால எதிரா பெருமாள் பேரை சொல்ல அவன் காதல விடாது. இப்படின்னா இருந்திருக்கான். இவா எல்லாரும் அந்த அசுரக் கோட்டியை சேர்ந்தவர்னு சொல்ற பெருமாள். அதர்ம ரீதியிலே போறவனும் குரூர சுபாவம் உள்ளவர்களும் சத்தமான வழியிலே போறவாள் எவன் எதிர்க்கிறானோ அவ எல்லாருமே இந்த அசுர கோட்டையை சேர்ந்தவா அப்படின்னு பெருமாள் சொல்லி இப்படியாகி அந்த அசுர கோட்டையை சேர்ந்தவா அந்த ஜாதி அடைந்தவர்கள் எல்லாருக்கும் அந்த குணம் தான் இருக்கு. அதாவது ஒவ்வொரு ஜென்மாவும் விபரீதமான ஞானத்தை உடையவர்களாகவே இருந்து கொண்டு என்னை வந்து சேராமையே திருப்பி மறு ஜென்மத்திலையும் போய் அதே அந்த பாப குடியில விழுந்து போறது எல்லாம் அசுர கோட்டி அதோ கதி தான் அடைய போற நல்ல கதி அவளுக்கு கிடையாதுப்பான்னு பெருமாள் சாய்க்கிறார். இப்படி நிறைய விஷயங்கள் இந்த விபரீத ஞானம் யார் யாருக்கு இருக்கோ அவ எல்லாம் அந்த கோட்டி. அதனாலே நீ வந்து நான் சொல்லும் இந்த உண்மையை நல்லபடியா கேட்டுக்கப்பா. ஹே அர்ஜுனா, ஆனை மராதவர் தேவர் அல்லா வடக்கோர் அசுரர் கோணை மராத குணச்செல்வன் நீ குறிக்கொள் மறையை. நீ நான் சொன்ன மறைய நீ கேட்டுக்கோ, குறிச்சு வச்சுக்கோப்பா. பேணிய தத்துவம் விணியத்த கிரிசகளும் நீ என்னென்ன பண்ணுமோன்னு சொல்லியிருக்க. காணிதனால் விசையா என்று கண்ணனி அம்பினே யவனுருவன் வேதமாக என்னை என்னுடைய உத்தரவை விட்டுட்டு தன்னுடைய இஷ்டப்படி ஆடுறானோ அவனுக்கு பரலோகத்தில் சித்தி அடைய போறதில்லப்பா. சுகத்தை அவன் அடைவதில் உயர்ந்த கதி அவனுக்கு கிடையாது. சாஸ்திரமாவது வேதம், சாஸ்திரம்னா சொன்ன என்ன வேதம் சொல்றது, விதினா என்ன பெருமாளுடைய ஆக்ஞை உத்தரவுன்னு அர்த்தம். வேதம் என்கிற என்னுடைய உத்தரவை மீறி தன் இஷ்டப்படி அவன் நடக்கிறானோ அவனுக்கு இந்த லோகத்தில் துடி கூட சுகம் கிடைக்காதுன்னு சொல்ற. இந்த லோகத்தில் சுகம் வேண்டுமானால் சாஸ்திரம் சொல்லியபடி கர்மானுஷ்டங்களை அனுஷ்டிக்க வேண்டும், பெருமாளை சந்தோஷப்படுத்தி அவனுடைய அனுகிரகத்தை பெற முயற்சிக்க வேண்டும். சாஸ்திரத்தை மீறி நடப்பவனுக்கு பகவானுடைய அனுகிரகமானது என்றைக்குமே கிட்டாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அவனுக்கு இந்த லோகத்தை எப்படி உண்டாகும், ஒரு சுகம் கிடைக்காது. பெருமாளை எதிர்க்கவாலும் சுகம் கிடைக்காது, பெருமாளை வந்து துவேஷிக்கிறவாலும் சுகம் கிடைக்காது. இந்த லோகத்துல சாஸ்திரங்களை அலட்சியம் பண்ணினா அவளை பெருமாளே புறக்கணித்துடுவான் அப்படின்னு எந்த சுகமும் கிடைக்காதுன்னு சொல்றா. அதனாலே அர்ஜுனா, ஆகையாலே உனக்கு செய்ய தகுந்ததை தகுந்தது எது, நீ செய்ய தகாதது எதுன்னு உபதேசம் பண்ணிருக்க. இது நிர்ணயிக்கப்பட்ட விஷயம், சாஸ்திரம் சொல்றது வேதம் சொல்றது என் வாக்காம் வந்திருக்கு. அதனாலே நான் சொன்ன விஷயத்துல இவனுடைய புத்தியை செலுத்தி இந்த லோகத்தை நல்ல காரியங்களை பண்ணுப்பா அப்படின்னு பெருமாள் சொல்றார். இன்னதை செய்ய வேண்டும் இன்னதை செய்யக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்றது, அது சாஸ்திரத்தை கொண்டுதான் நிரூபிக்கணும். இதிகாசங்கள் புராணங்கள் வேதங்கள் அதனுடைய அர்த்தங்கள் இல்லையா தெளிவாக அறிஞ்சு நீ அறிந்து கொள்வதற்கு உபகாரம் பண்றது எல்லாமே. அந்த வேதங்களை கொண்டு வேதங்களின் அர்த்தங்களை அறியும் போது பகவான் ஒத்தன் தான் புருஷோத்தமன், அதாவது உயர்ந்த உயர்ந்த புருஷன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவனை அடைவதற்கு அவனை சந்தோஷித்து சந்தோஷம் பண்ணக்கூடிய காரியங்களை அவன் நியமித்த காரியங்களை நீ செய்ய வேண்டும் அப்படின்ட்டு பெருமாள் வந்து அவனுக்கு புத்தி சொல்லி ஆனை மராதவர் தேவர் அல்லா வடக்கோரசுரர் கோணை மராத குணச்செல்வன் நீ குறிக்கொள் வரையை பேணிய தத்துவமும் பிணியற்ற கரிசகளும் காணிதனால் விசையாயந்து கண்ணனியம் வீரனேன்னு சொல்லிட்டு ஸ்ரீ கிருஷ்ணனானவன் நான் சொல்றேன்பா, சாஸ்திரங்களே நம்பிக்கவை பெரியவர்களுடைய வார்த்தையை அங்கீகரி வினயத்தோடு ஒரு பணிவோடு இரு, தெய்வ பகுதியின் லட்சணங்களோடு பகவானுக்கு பிரீதிகரமா இருந்து கைங்கரியம் பண்ணுன்னு பெருமாள் சொன்னார் அர்ஜுனனுக்கு. அதே வார்த்தையை பெருமாள் வார்த்தையை நாமும் ஃபாலோ பண்ணி அதன்படி நடந்தா நமக்கும் ஒரு சுகிருதம் ஏற்படும் சொல்லிட்டு இந்த உபன்யாசம் முடிக்கிறாடியன். கண்ணனி அம்பினே ஆணை மராதவர் தேவர் அல்லா வடக்கோரசுரர் கோணை மராத குணச்செல்வன் நீ குறிக்கொள் மறையை பேணிய தத்துவமும் பிணியத்த கிருசகளும் காணிதனால் விசையா என்று கண்ணனி அம்பினேன்னு சொல்லி கண்ணன் சொந்த வாக்கே நாமும் ஆதரிப்போம் அதன்படி நடப்போம் சொல்லி உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.